வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை ஜூஸு அதனுடைய பெனிஃபிட்லாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாட்டர்மெலன் இது வந்து சம்மர் சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய, இது அங்கங்கே கொட்டி வச்சு கிடப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வாங்கும் போது விலை வந்து குறைவாகவும் கிடைக்கும், அதே டைமில் ரொம்ப நல்லதும் கிடை. இந்த சம்மர் சீசனில் கிடைக்கிற இந்த சீசனபிள் ஃப்ரூட் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? இதில் முக்கால்வாசி தண்ணி தான், தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற மினரல்ஸுங்க பொட்டாசியம் ஜாஸ்தியாக உள்ளது. எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணிவிட்டு அங்கங்கே பிடிச்சிக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஜூஸ் எடுத்தால் அது ரிலீஃப் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1200 வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு 1200 வெரைட்டி தெரியாது, ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் தெரியும். ஒன்று இது, இன்னொன்று வந்து டார்க் க்ரீனில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெரைட்டி, சரிங்களா? அந்த டார்க் க்ரீன் வெரைட்டியை விட இந்த வெரைட்டி நாட்டு வெரைட்டி, இது அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், க்யூப் க்யூபை கட் பண்ணி கிண்ணத்தில் போட்டு ஒரு வேளை சாதமாக கூட, ஒரு வேளை லஞ்சு கட் பண்ணிவிட்டு இதையே கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மற்ற எதுவுமே எடுக்காதது. சுகர் உள்ளவங்க மாத்திரம் ஜூஸாக எடுக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்குன்னு சுத்தமாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா சம்மரில் கிடைக்கிற சீசனபிள் ஃப்ரூட் ரொம்பவே நல்லது. மற்ற நேரங்கள்லாம் கிடைக்கிது அதிகமாக, அப்போ தான் விளைய வைப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜப்பானில் வந்து பாக்ஸ் டைப்பில் விளையுதுன்னு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த மாதிரி விளைய வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா அது வந்து அது வர வைக்கிறதுக்கு அவங்க அதுக்கு சில டெக்னிக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக விளையிறது இந்த, இப்போ இது இந்த சைஸ் இருக்குது பார்த்திங்களா, இதோட பெரிய சைஸாக கூட விளையும். அதை பார்த்து நம்ம வாங்கிக்கணும். நம்ம உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் போகிற வழியில் குழந்தைங்கள விளையுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி இடத்துல வாங்கினு வந்து நீங்கள் வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டா கூட தினம் கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சரிங்களா? வெளியில் வெயிலில் போயிட்டு வரீங்கன்னா இதை கட் பண்ணி போட்டு சக்கரை எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. கட் பண்ணி போட்டுட்டு ஜாரில் போட்டுட்டு சும்மா ரிவர்ஸில் ரெண்டு திருப்பி திருப்பிட்டிங்கன்னா கொட்டையெல்லாம் கூட நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொட்டை அடியில் நின்றுடும். மேலோட நீங்கள் வடிகட்டாமையே அப்படியே ஊற்றி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட, சரிங்களா? இப்போ பாருங்கள், அது மாதிரி கொட்டையோடு தான் ஜாரில் எடுத்து சேர்த்துக்கிறேன், ரிவர்ஸில் ரெண்டு திருப்பு தான், அதுக்குள்ளே ஃபுல்லாக அது வந்து மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு டம்ளரில் சாய்ச்சிங்கன்னா கொட்டை கீழே நின்றுடும், அந்த இது மட்டும் ஜூஸ் மட்டும் வரும். அதை குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், சக்கரை ஒரு ட்ராப் கூட சேர்க்காதீங்க. நீங்கள் கடையில் போய் வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்கும்போது அதில் வந்து வேறு பாலோ மற்ற ஏதோ மிக்ஸ் பண்ணி தருவாங்க, இல்லை ஐஸ் க்யூப் போடுவாங்க. நீங்கள் ஐஸ் க்யூப் கூட போடவே வேண்டியதில்லை, சரிங்களா? அப்படியே நீங்கள் குடிச்சு பழகுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிப்பும் ஜாஸ்தியாக, ஒரு சில பழங்களில் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சிலதில் மைல்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வாட்டர்மெலன், சரிங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி டைமில் வாங்கி வச்சு, இந்த சம்மர் சீசனில் வாங்கி வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு கப்பு ஜூஸில் வந்து ஒரு 40 கலோரி மட்டும்தான் இருக்குது, அதனால் இது வெயிட் போடும் அப்படிலாம் உங்களுக்கு பயமே தேவையில்லை, ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த பக்கம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பாரு குட்டியாக, அது மாதிரி கட் பண்ணி வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலட் மாதிரி எடுத்துங்க, ஜூஸ் மாதிரி எடுத்துங்க, ரெண்டும் எடுத்தாலும் ரொம்ப நன்மை அதிகம். வயிற்றுக்கு இதமான இந்த ஜூஸை நீங்கள் வாங்கி குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். எளிமையாக வீட்லேயே தயாரித்து குடிங்க நண்பர்களே. நன்றி.